ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம இயல் மூன்று உள்ளத்தின் சீருங்கிற லெசன்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இயல் மூன்றுல இருக்க புக் பேக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இயல் மூன்று எடுத்துட்டீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் பாருங்க, பேஜ் நம்பர் 81 இருக்கும். எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க, பொருந்தாத இணை எதுன்னு இருக்கு. ஆப்ஷன் ஆவனா பாருங்க, திருவாரூர் கறிக்கையுன்னு இருக்கா. சோ இதுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஆவனா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக்குன்னு இருக்கு. அதுல முறையான தொடர் ஆப்ஷன் ஏனா பாருங்க, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இருக்கா. இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பின்வருவனற்ற தவறான செய்தியை தரும் தொடர் எதுனா ஆப்ஷன் இ பாருங்க, 8, 10 ஆகிய 800 பேர்களின் பின் வல்லின மிகுந்து இருக்கா. இதுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏனா நோட் பண்ணிக்கோங்க. ஐம்பெருங்குழு என் பேராயிரம் சொற்றடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எதுனா தொகை சொற்கள். ஆப்ஷன் ஏனா இருக்கு பாருங்க, நோட் பண்ணிச்சுக்கோங்க. சொற்றடர்களை முறைப்படுத்துகள ஆன்சர் எதுனா ஆப்ஷன்ல 1 இருக்கு பாருங்க, ஆ ஆ ஈன்னு இருக்கா. இதுதான் ஆப்ஷன் 1 இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம குருவினா பாக்கலாம். குருவினால முதல் க்வெஸ்சன் பாருங்க, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறு எல்லாம் அழைக்கப்படுகிறது. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66 எடுத்தாச்சு. இதுல வந்து குருவினா 1 ஆன்சர் இப்ப நம்ம பாக்கலாம். இப்ப பார்க்க போறது குருவினா 1. அதுல பாருங்க, மேல இருந்து 3வது பேராகிராஃப்ல மாடு பிடித்தல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து சல்லிக்கட்டுன்னு சொல்லி முடிது பாருங்க. அதுதான் குருவினா 1 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. மாடு பிடித்தல் சொல்லி ஸ்டார்ட் ஆகி கீழே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் குருவினா 1 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம குருவினா 2 பாக்கலாம். இப்ப குருவினா 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழ்வாயே செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு. அதோட ஆன்சர் என்ன, பேஜ் நம்பர் 72 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் இப்ப 72 எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 72 எடுத்தாச்சு. அதுல பாருங்க, மேல பேராகிராஃப்ல அகழ்வாய்வுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அகழாய்வுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து உணர்த்துக்கிணன்னு சொல்லி முடியுதா. அதுதான் குருவினை 2 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அகழாய்வுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து உணர்த்துக்கிணன்னு சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் குருவினை 2 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுகின்ற. இதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 81 எழுதி வச்சிருக்கேன். மேல பாருங்க, கீழே எழுதி வச்சுக்கோங்க. கலித்தொகை ஏறு தழுவுதல், நோட் பண்ணிக்கோங்க. கலித்தொகை ஏறு தழுவுதல், சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமணி ஏறுகோள் கண்ணுடையம்மன் பல்லு எருது கட்டி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஓகே, நீங்க எழுதிட்டீங்கன்னா இப்ப நம்ம 4th க்வெஸ்சன் போகலாம். 4th க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பழ மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் இடஞ்சொட்டு பொருள் விளக்குகள் இருக்கு. இதோட ஆன்சர் காமிக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம இப்ப 4 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. இப்ப பார்க்க போறது பட்டிமன்றம், பட்டிமன்றம் பட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா விளக்கம் தருக்கன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 75 இருக்கு. எழுதி வச்சுக்கோ, எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பாருங்க, பேஜ் நம்பர் 75 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க ஒரு பேராஃப் இருக்கா, பட்டி மண்டபம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து கீழே பாருங்க வருகிறதுன்னு சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் குருவின் 5 ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதுல இருந்து இது வரைக்கும் குருவினா 5 ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து குருவினா 6 பார்க்கலாம். இப்ப பாருங்க, குருவின் 6 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் கீழே இருக்கு பாருங்க, சேலம் கருவந்துறை நீலகிரி கோத்தகிரி தேனி சித்திரக்கல் புடவு கரிக்கையூர் அடுத்து பாருங்க மதுரை உசிலம்பட்டி. சோ இதுதான் வந்து 6th க்வெஸ்சனோட ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது சிறுவினா. சிறுவினால முதல் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீச்சியை விளக்குகள் இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்துள்ளதுன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 66 தான் இருக்கு. சோ இந்த 2 க்வெஸ்சன் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, பேஜ் நம்பர் 66 எடுத்துட்டீங்கன்னா சிறுவினா 1 ஆன்சர் பாருங்க, ஏறு தழுவுதல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து நீச்சி அடைந்ததுன்னு சொல்லி முடியுது. இதுதான் சிறுவினா 1 ஆன்சர், நோட் பண்ணிச்சுக்கோங்க. சிறுவினா 1 ஆன்சர் இதுதான். இப்ப பாக்க போறது சிறுவினா 2. அதுல வந்து தமிழக உறவுகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, தமிழக உழவர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. சோ அதுல இருந்து அடுத்த பேஜுக்கு வந்தீங்கன்னா பாருங்க, ஏறு தழுவல் ஆகும் சொல்லி முடியுதா. அது வரைக்கும் சிறுவினா 2 ஆன்சர், நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது வரைக்கும் சிறுவினா 2 ஆன்சர். இங்க தமிழக உழவர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து மேல ஏறு தழுவலாகும் சொல்லி முடிது பாருங்க,
அது வரைக்கும் சிறுவினா இரண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம சிறுவினா மூணு போலாம். சிறுவினா மூணு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழ்வாயின் தேவை குறித்து உங்கள் கருத்துக்களை தொகுத்துரைக்கணும் இருக்கு. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 74 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 74 எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74 எடுத்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது சிறுவினா மூணு. அதுல பாருங்க அறிவியல் உலகத்தில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி முடிது பாருங்க. அதுதான் சிறுவினா மூணோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எழுதி முடிச்சிட்ட பிறகு கீழே பாருங்க, இந்த சைடு அறிக்கை மேடும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, சோ அதுல இருந்து உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி முடிவு பாருங்க. இது சிறுவினா மூணோட செகண்ட் பாயிண்ட். இதுல இருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்து சிறுவினா மூணோட மூணாவது பாயிண்ட் எதுனா, நம் முன்னோர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து கீழே பாருங்க திகழ்கின்றன சொல்லி முடியுதா, இது வந்து மூணாவது பாயிண்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க, எழுதி முடிச்சோன்னே செகண்ட் பாயிண்ட் இதுல இருந்து இங்க இது வரைக்கும், தேர்ட் பாயிண்ட் கீழே பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து திகழ்கின்றன சொல்லி முடியுது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். இது சிறுவினா மூணோட தேர்ட் பாயிண்ட் இவ்வளவுதான். சரி எழுதிட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து நாலாம் கொஸ்டின் போலாம். இப்ப நாலாம் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகளை இந்திரா விழா நிகழ்வுகளுடன் ஒப்பிடுகன்னு இருக்கு. அதோட ஆன்சர் காமிக்க நோட் பண்ணிச்சுக்கோங்க. சோ இதுதான் இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஓகே இப்ப நம்ம சிறுவினா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப பார்க்க போறது நெடுவினா. நெடுவினால ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏறு தழுவுதல் தமிழரின் அரசியல் என்று போட்டப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க இருக்கான். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 66 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 66 எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66 எடுத்துட்டீங்கன்னா, நெடுவினா வந்து ஏறு தருவுதல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. தமிழர் அறமும் அதுல இருந்து நெடுவினா ஒன்னு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா 67 இங்க வரைக்கும் போற்றப்படுவார் சொல்லி முடியுது. அது வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர் வீரராக போற்றப்படுவார் சொல்லி முடியுது. அது வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்தீங்கன்னா வீரராக போற்றப்படுவார் சொல்லி முடியும். அது வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர். ஓகே இப்ப நம்ம பார்க்க போது நெடுவினா இரண்டு. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுகன்னு இருக்கு. இதோட ஆன்சர் இப்ப பாக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொன்னா ஒவ்வொரு பேராகவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே இந்த லெசன்ல இவ்வளவுதான் வீடியோஸும் இவ்வளவுதான் கொஸ்டினும் இருக்கு. சோ அடுத்த வீடியோல வந்து அடுத்த லெசன்ல இருக்க புக் பை கொஸ்டின் பாக்கலாம்.